வணக்கம் வெல்கம் பேக் டு ஈஸி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டியான ரெசிபி பெலாப்பழக்கோட்டையை வச்சு ஒரு சூப்பரான வறுவல் பண்ண போகிறோங்க அது நம்ம சேனலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோங்க அது என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிஞ்ச் வெந்தயம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பிஞ்ச் சீரகம் இதை எப்படி நீங்கள் அளவாக எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இல்லை ஆறு அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டிங்கன்னா கா டேபிள் ஸ்பூன் சீரகம் இருக்கணும் கால் டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் இருக்கணும் இதுதான் அளவு இதை நல்லா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால நான் அம்மில வச்சு அரைச்சிக்கிறேன் இது வந்து அம்மியில் அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த வறுவல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பலாப்பழக்கோட்டையை வச்சு மட்டும் இந்த வறுவல் பண்ணணும்னு நினைக்க வேண்டியதில்லை நீங்கள் உருளைக்கிழங்குக்கும் இதே மெத்தட் வாழைக்காவுக்கும் இதே மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நல்லா அந்த சின்ன எல்லாம் நச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் இப்போது அந்த பேஸ்ட்லாம் ரெடி ஆகிட்டு இதில் எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஷ்ஷோட ஹீரோ பலாப்பழக்கொட்டை அதாவது பலாப்பழம் காஞ்சி அந்த பலாப்பழக்கொட்டை காஞ்சதுக்கப்புறம் சாம்பாரில் போடுவாங்க புள்ளிக்கொழம்புல போடுவாங்க இந்த வறுவல் வந்து நம்ம இன்றைக்கி காய் வெட்டுறோம் இன்றைக்கி பழம் வெட்டி சாப்பிட்றோன்னா இன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் அந்த வறுவல் செஞ்சிடலாம் அதாவது இந்த மாதிரி ஒரு கீரை கடையிற இதில் போட்டு நீங்கள் அப்படியே போட்டு தேய்ச்சிங்கன்னா கூட அந்த தோலெல்லாம் ஈஸியாக வந்துடும் ஸோ நல்லா அந்த தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் நான் பழப்பழத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த கொட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன் ஸோ நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன் ஹாஃப் டீஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா கடுகு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எண்ணெய் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கூட வேணும் நல்லா ரெண்டு கொத்து கருவேப்பிலை போடுறேன் நல்லா அந்த கமகம ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நச்சு வச்சுருந்தேன் அந்த சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான் இப்போது பத்து கொட்டைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் போடுங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு அந்த க்ளேஸ் லுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த க்ளேஸ் லுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த பலாப்பழக்கொட்டை இருக்கு இல்லையா அதை நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான் ஸோ நான் ஆல்ரெடி பலாப்பழ கொட்டையை வேக வைக்கும்போதுமே உப்பு போட்டிருந்தேன் கொஞ்சம் வதக்கிட்டு இப்போது நம்ம வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ண வேண்டியது தான் ஸோ அந்த மசாலாவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இது வந்து வறுவல் மசாலானே சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் மசாலா ஆட் பண்ணுறேன் ஏன்னா என்னோடய குழந்தைக்கும் கொடுக்குறதுக்காக நீங்கள் வந்து குழந்தைக்கெலாம் கொடுக்கல நாங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நல்லாவே நிறைய மசாலா போட்டுக்கோங்க அப்போ அந்த மசாலாவோட ஸ்மெல் அப்படியே அந்த எண்ணெயில் வருபடும் போது ஒன்று சேர்ந்து நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த பலாப்பழக்கொட்டையை வந்து வேக வச்சு எடுத்துட்டோம் அதனால் வேகணுங்கிற ஒரு நெசசிட்டி கிடையாது இந்த எண்ணெயில் கோட்டானால் போதும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குன்னு ஸோ ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க என்னோடய சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்கான் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் இந்த ரெசிபியை எது கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் வித் இந்த பலா பழா கொட்டை வறுவல் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிப்பிங்க ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்